ஹலோ நண்பா, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோமா இருந்தால், இப்போதைக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேக் வெப்சைட் ஒன்று வந்திருக்கு. அதாவது அங்கே ஈஸியாக மணியை தாரமாக்கி ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்திருக்கேன், அதை பற்றி வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ் போடக்குள்ளேயே நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க. அந்த டைமில் வந்துட்டு அவங்க மணியை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு அவங்க போயிட்டாங்க. அதாவது சில ஸ்கேம் பண்ணுற வெப்சைட் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆசையை காட்டி இன்வெஸ்ட் பண்ண வச்சு அந்த மணியை வந்துட்டு சுருட்டிட்டு போயிட்டுருவாங்க. ஸோ அதே போல் தான் நிறைய வெப்சைட் வந்துருந்துச்சு, அது சம்மந்தமாக வீடியோஸும் போட்டிருந்தேன்னா. ஸோ கொஞ்சம் ரீசனால் அப்படியான வீடியோஸாக போடுறத நம்ம சேனல்லேருந்து நான் தவிர்த்து கொண்டேன். ஸோ ரீசன் என்னடா, நீங்கள் எந்த வீடியோஸை பார்த்து சம்டைம் தெரியாத நீங்களே எந்த வீடியோஸை பார்த்து போய் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏமாந்து போவீங்கன்னு சொல்லி ஒரே ஒரு ரீசன் இருக்க முடியாது. நான் வந்துட்டு வீடியோஸை போடலை. ஸோ இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று வந்திருக்கு, நான் நினைக்கும் வந்துட்டு இதுவும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளையால் வந்துட்டு ஃபேமஸ் ஆகுன்னு சொல்லி நம்புகிறேன்னா. ஸோ அப்படி ஃபேமஸ் ஆகுமா இருந்தால் நம்மளோட வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஸ்கேம் பண்ணக்கூடிய வெப்சைட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது தெரியாத நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களை மாய்க்கு ஒரு ஆள் இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள், உங்களோட குடும்பத்தில் யாராவது இருக்கலாம். ஸோ அப்படியே நான் கொடுக்க இந்த வீடியோஸை சேவ் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு மணியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா இருந்தால் கொஞ்சம் காலத்தால். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் உங்கள் சர்வ் பண்ண போகிறதுனால அது என்ன வெப்சைட், அது என்னென்ன டாஸ்கை பண்ணி எப்படி உங்களுக்கு தாரமாகி மணிதாரமாகி ஏமாற்ற போகிறாங்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ சம்மந்தம், அதாவது இந்த நான் போடுற வீடியோ சம்மந்தமாக ஒரு பூல் ஒன்று போட்டிருந்தேன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில், இந்த வீடியோஸ் போடவா இல்லையான்னு சொல்லி. ஸோ போட்டு ஒரு 10 மினிட் தான் ஆகும். ஸோ அதுக்கிட்ட பாருங்கள், ஒரு 11 பேர்கிட்ட நீங்கள் வந்துட்டு வீடியோ போடலாம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக வேண்டிய நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குரிய லிங்கை நான் தாரேன். ஸோ அது வந்துட்டு என் அஃப்ளேட் லிங்காக தான், அஃப்ளே லிங்க்னு சொல்கிறத விட. ஸோ இந்த வெப்சைட்டை போய் ட்ரை பண்ணி பார்க்குறது, அந்த லிங்க் இருந்தால் தான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்காண்டியே அந்த என்னை லிங்க் நான் கீழே தந்திருக்கேன், போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்காரணம் கொண்டு வந்துட்டு உங்களை மணியை அதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா இருந்தால் அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த மணியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி. ரைட், ஏன்டா உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக காசி தாரமாகி தந்து, அதாவது வித்ரோவல் தாரமாகி தந்து உங்களுக்கு ஒரு ஆசையை காட்டி போட்டு குறிப்பிட்ட காலத்து பிறகு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அதை வந்து ப்ராசஸில் வச்சுட்டு அவன் டோட்டலாக வந்துட்டு எடுத்துகிட்டு ஓடிடுவான். ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணுறீங்களா இருந்தால், மேபி நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க கண்டிப்பாக, ஷேர் பண்ணக்குள்ளே இதை குறிப்பிட்டு சொல்லுங்கள், இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா இருந்தால் அது வந்துட்டு எந்த பொறுப்பு இல்லைன்னு சொல்லி. ரைட், அது நீங்கள் வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம்டே அடித்து செல்லுங்கள். ரைட், ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் முக்கியமாக அந்த வீடியோஸை நான் மேக் பண்ணுறேன். ஸோ யாரும் வந்துட்டு இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. ட்ரை பண்ணி பார்க்குறன்ற பேரில் வந்துட்டு ஆசையை காட்டுவாங்க, ஆசையை காட்டக்குள்ள நீங்கள் நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்து கொள்றதுக்காண்டியும் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். ஸோ என்னால் என்ன செல்லுமா அப்படியே செல்லிக்கிட்டேனா. ஸோ இப்போ வாங்க அந்த வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு குரோமுக்கு வந்துக்கலாம். குரோமுக்கு வந்து நான் கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களா தான் இந்த வெப்சைட்டுக்கு வரும். ஸோ வெப்சைட்டு நேம் ஃப்ரூகோ, ஆன்லைன் ஃப்ரூகோ அண்ட் சம்திங் ஏதோ ஒரு நேமில் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் நீங்கள் இந்த அறிக்கை. ஸோ இதான் நேம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன சொல்லுவானா, உங்களோட நேமை கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணி சொல்லுவான். ஸோ நான் வந்துட்டு நேம் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு வந்துட்டு, ஸோ இதில் ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி தான், நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கணும்ல. நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு ஃபோன் நம்பர் கொடுக்கேன். 309 3 2 1. ஸோ இந்த ஃபோன் நம்பர் நீங்கள் கொஞ்சம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதான் வந்துட்டு உங்களுக்கு லக்கின் அடிக்க போது அது பக்கத்தில் பாருங்கள். உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று தந்துருப்பாங்க, அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ இவ்வளோ செஞ்சாலே போதும். அது கீழே பாருங்கள், சப்மிட் சொல்லி பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். அதுக்கு முதல் நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க, இந்த பாஸ்வேர்டையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், ஸோ சப்மிட் கொடுக்கணும். ஸோ இப்போ வாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு இப்போ உங்களை ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லு. ஸோ நீங்கள் இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் பெக் வந்துக்கோங்க. பெக் வந்துட்டு நீங்கள் ஃபோனை ஃபேஜிக்கு வரணும், அது கீழே வர லாகின் சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ லாகின் பண்ணால் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும் ஃபஸ்ட்டுக்கு, அதில் ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணலாம். ஸோ அது கீழே பாருங்கள், நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு இதில் என்டர் பண்ணுங்கள். கொடுத்து போட்டு நீங்கள் லாகின் கொடுக்கலாம். ஸோ லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு, ஸோ இது வந்துட்டு லாகின் ப்ராசஸ். ஸோ ஒரு தரமட்டமான ஒரு வெப்சைட் வந்து செஞ்சுருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஆள் போராதான் கண்டிப்பாக ஏமாறுவார். ரைட், ஸோ நீங்கள் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க. ஷேர் பண்ணக்குள்ளே நான் செல்கிறத ஃபஸ்ட்டு செல்லுங்க. உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கேம் பண்ணக்கூடிய வெப்சைட் ஸ்டார்டிங் ஃபைலில் மணி தாரமாகி தந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு வித்ரா தரமாட்டான், உங்களோட காசு அடிச்சுட்டு அவங்க ஓடிட்டுவான்னு சொல்லி கண்டிப்பாக செல்லுங்கள். ரைட், ஸோ நீங்கள் மற்றவங்களையும் ஷேர் பண்ண விட்டால் நல்ல. ஏன்னா நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, நீங்கள் எப்படி இந்த கொஞ்ச நாளையால் நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி அந்த வீடியோஸை போடுவாங்க, போட்டு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா இவ்வளவு உங்களுக்கு வித்ரா தருவான்னு சொல்லி வித்ரா ப்ரூஃபெல்லாம் போடுவாங்க. ஸோ எனக்கும் ஒரு ஆள் வந்துட்டு ப்ரூஃபில் இருந்து எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணினார், எவ்வளோ கமிஷன் அப்படி இப்படின்லாம்.
ஸோ அந்த வீடியோஸ் கேட்கக்குள்ளே நல்லா இருக்கும், கேட்கக்குள்ளே நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஆசை வரும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி ஆசை வரும். இன்வெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவன் மணி அடிக்கிட்டு ஓடக்குள்ளே தான் ஒரு கவலை வந்து வரும், ரைட்? ஸோ அதை வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ இதில் எப்படி வந்து அவன் பிளான் வச்சுக்கனு சொல்லி பார்க்கலாம் நம்ம. ஸோ இதில் கீழே பாருங்கள், டாஸ்க் ஹால்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய டாஸ்க் ஹால் உண்டு. இந்த அறிவி பாருங்கள், ஃப்ரூகோ, ஃப்ளிப்கார்ட், அலெக்ரோ, இப்படி நிறைய டாஸ்க் ஹால் வச்சுக்கான். ஸோ இப்போ என்னென்னா ஃபெஸ்ட் கவுண்ட்ரிக்கு தானே, ஸோ இந்த அறிக்கை ஃப்ரூகோ. ஸோ இதை மட்டும் தான் ஃப்ரீயாக தரேன், ரைட்? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பே பண்ணி நீங்கள் வாங்க அந்த மாதிரி இப்போயே பிளான் பண்ணிட்டான் அவன். ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட நீங்கள் இதை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குற நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணி பார்ப்போமேனு சொல்லி காசு கட்டி ரைஸ் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் வேணாம்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டாஸ்க் ஹால் எடுக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுக்கலாம். இது எப்படின்ற கான்செப்ட் இது, இதில் வந்துட்டு உங்களுக்கு 15 டாஸ்க் தருவாங்க, கீழே பண்ணுறீங்க பாருங்கள். 15 தரக்கா இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ ரிசீவ் டாஸ்க்கு சொல்லி தானே, அதை நீங்கள் 15 தரக்கா கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 230 240 மாதிரி 15 தரக்கா கிளிக் பண்ணுறதுக்கு தருவான். ஸோ அதை எப்படி செய்கிறான் சொல்லி பார்க்குறேன்னா, காட்டுறேன்னா ரிசீவ் டாஸ்க்கு சொல்லி கொடுங்க, கொடுத்தா இப்படி ரேண்டாக பண்ணால் பரவாயிடும். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு PHP ஸ்கிரிப்ட், ரைட்? ஸோ இது போல் நிறைய PHP ஸ்கிரிப்ட் ஆன்லைனில் இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த வேலையை காட்டுறோம். ஒரு டொமைன், ஒரு ஹோஸ்டிங், அடுத்து வந்துட்டு PHP ஸ்கிரிப்ட் இருந்தாலே இப்படியான வெப்சைட்டை நமக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்களே ஏமாற்றலாம் ஈஸியாக. ஸோ ஏமாற்றுறது வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும். அதுலேருந்து நம்ம தப்பிச்சு கொள்வது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது, ரைட்? ஸோ இப்போ இதை ஓட சப்மிஷன் கொடுத்தீங்களா இருந்தால் கீழே பாருங்கள் ₹14 சொல்லியிருக்கீங்க. ஸோ அது வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகுமா? ஸோ தயவு செஞ்சு கேட்கணும், இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரைட்? நான் வீடியோஸ் மேக்ஸிமமான வீடியோஸில் முந்தி போட்ட வீடியோஸில் உங்களுக்கு நான் ப்ரூஃபெல்லாம் காட்டியிருப்பேன். ஸோ அதை நான் எவ்வளோ மடத்தனமானு சொல்லி அதுக்கப்புறம் நான் உணர்ந்தேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்கிறது வந்துட்டு இதில் எவ்வளோ உங்களுக்கு தாரான்னு சொல்லி காட்டுறதுக்கு வண்டி இல்லை, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஒரு பிரச்சனை இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கறதுல இன்னும் குறைய போகிறதில்லை, ஆனால் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் ஒரு டாஸ்க், அதாவது டுடே ஒரு ஓர்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்துட்டு எவ்வளோ கமிஷன், 14 வந்துருக்கேன். ஸோ அதே போல் நீங்கள் இதை 15 தரக்கா அப்படி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணியிருக்கலாம், சரி? 15 தரக்கா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 280 நான் ட்ரை பண்ணக்குள்ள 280 ஏதோ தந்துருந்தான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ ஓர்டர் சப்மிட் செய்ய கொடுத்தீங்களா இருந்தால் அந்த ₹14 திருப்பி ஒரு ₹14 உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய பேர் மேபி இந்த வீடியோஸ் இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு இந்த வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோஸ் போடுவாங்க யூடியூப்பில். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ரைட்? ஸோ இதில் ஏன் நான் இந்த வெப்சைட்டை மட்டும் குறிப்பாண்டி எடுத்து போட்டிருக்கேனால இது வந்துட்டு ஸ்ரீலங்காவை டார்கெட் பண்ணி செய்கிறான், ரைட்? ஸோ இதே தான் டாஸ்க்கெல்லாம் இப்படி தான். ஸோ இது உங்களுக்கு 15 கிளிக் பண்ணால் இப்போ வந்துடும் சொல்லி விளங்கிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஹோமுக்கு வாங்க, நான் காட்டுறேன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி நான் சொல்லி இருந்தால். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வித்ராவல் சொல்லி ஒன்று தான். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு DRC20, ரைட்? இது வந்துட்டு வேறு நாட்டை அவன் டார்கெட் பண்ணுறதுக்கு ஐடியாவில் இருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு DRC20, அதாவது USD டாலரை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அதுலேருந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி வச்சுருக்கான். ஸோ அந்த கான்செப்ட் நமக்கு தேவையில்லை. அது கீழே பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட். ஸோ இதில் தான் இருக்கு பேங்க் அக்கௌண்ட். எந்த பேங்க் அக்கௌண்ட் பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு சொல்லுங்க, பேங்க் ஆஃப் சிலோன், சமத் பேங்க், கமர்ஷியல் பேங்க், பீப்புள்ஸ் பேங்க், நேஷனல் சேவிங் பேங்க், சரியா, NSB பேங்க். ஸோ இந்த பேங்கில் வந்துட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்ரீலங்கா பேங்க், ஸ்ரீலங்கா மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸ்ரீலங்காவில் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இந்த வெப்சைட் சம்மந்தமாக இனி வருங்காலத்தில் ஒரு இன்னொரு 2-3 இல்லை 1 வந்துட்டு யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. மற்றது என்ன செல்ல எடுத்தனால தான் இந்த வீடியோஸில் வந்துட்டு இப்போ நீங்கள் மற்றவங்க ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த இன்வைட் லிங்க் இந்த அறிவி. ஸோ அந்த லிங்கை வச்சு தான் நீங்கள் ஷேர் பண்ணிங்க. ஷேர் பண்ணிங்களாக இருந்தால் அதில் இப்போ நான் சொன்னது போல் ஒரு ஆள் போய் சைன் அப் பண்ணி ஒரு 15 டாஸ்க் தருவான். 15 டாஸ்க்கில் வந்துட்டு 250 மட்டில் அவர் கிடைக்கணும் வைங்களேன். இந்த 250 10% அதுக்கு வந்துட்டு 25 வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஆட் ஆகுமா. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி டீட்டெயில்ஸ் என்னவோ தான் எனக்கு ஷேர் பண்ணார். ஸோ 25 மட்டில் அவருக்கு வந்துட்டு அட் ஆகினிச்சான் அப்ளேட்டில். ஸோ அதே இது ஒரு 10 பேர் ஜாயின் ஆகினாங்களாக இருந்தால் 250 வந்துட்டு அட் ஆகும் சொல்லி அப்படி சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரியல, நான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு கரெக்டாக தானே. ஸோ அது சம்மந்தமாக அடுத்த வீடியோ போட இயல்டாக போகிறேன், வேணுடா போகிறேன் நான். ஸோ தேவையில்லாட்டி நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் மற்ற வித்ரா ப்ராசஸ், ஸோ வித்ரா ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் அவர் வந்துட்டு குறைஞ்சே வந்துட்டு 500 வித்ரா எடுத்திருக்காரு. ஸோ 2-3 வித்ரா எடுத்திருக்கேன் சொல்லி காட்டினார். ஸோ அதே நான் ஐஸ்கிரீம் சொல்லுறது இந்த வீடியோஸில் அட்டாச் பண்ணிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ எடிட்டிங்கில் நான் அட்டாச் பண்ண நீங்கள் பாருங்கள். ஸோ 500 வந்துட்டு 2 வித்ரானும் எடுத்திருக்காரு போல். ஸோ அதையும் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணார். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் குழுக்குள்ளே ஷேர் பண்ணி எடுத்தது தான். ஸோ இந்த வெப்சைட்டில் எதுவும் ட்ரிக்ஸ் வச்சு நாம் ஏன் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ட்ரை ஒன்று பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன், ரைட்?
ஸோ ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம், இந்த லிங்க் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் தானாகவே இந்த வெப்சைட் நேமில் போய் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம் ரைட். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த வீடியோஸை பார்க்குறீங்க தயவு செய்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, இன்வெஸ்ட் பிளான் எவ்வளோ எவ்வளோ வச்சுருக்காங்க சொல்லி நீங்கள் பாருங்கள். ஸோ வெயிட் பண்ணலாம் ரீசார்ஜ். ஸோ பேக் வந்து ரீசார்ஜ் முடிச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ சரி, இங்கே மினிமம் 9000 ரூபா வச்சுருக்கேன், அடுத்தது வந்து 15000 ரூபா, 25000 ரூபா, 25000 ரூபா. இதில் உங்களுக்கு என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவானா இருந்தால் டுடே ஒஃபர்னு சொல்லி 9000 ரூபா பிளானை வந்துட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு போடுவோம், 15000 ரூபா பிளான ஒரு 10000 ரூபாய்க்கு போடுவோம். ஸோ அப்படிங்கக்குள்ளே உங்களுக்கு ஆசை விட்டு வரும், 15000 ரூபா பிளானை வந்துட்டு 10000 ரூபாய்க்கு தரக்குள்ள ஒரு 5000 ரூபா வந்து குறைஞ்சி வந்துருக்கான். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி அப்படியே உங்களுக்கு ஒரு ஆசை விட்டு வரும் சரியா. ஸோ இப்படியெல்லாம் நிறைய ஆசையை உண்டு பண்ணுவானோ. ஸோ திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன்னா, ஸோ தயவு செய்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க ரைட். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ மட்டும்தான். ஸோ முடிஞ்சால் உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.